இந்தியா என்று பெயர் சூட்டியதில் இருந்து பாஜகவுக்கு இந்தியா என்ற சொல்லை கசந்து வருகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்தும் கூட்டணிக்கு இந்தியா என்று பெயர் சூட்டியதிலிருந்து பாஜகவிற்கு இந்தியா என்ற சொல்லே கசந்து வருவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த ட்விட்டர் பதிவில் இந்தியாவை வளர்ச்சி மிகு இந்தியாவாக மாற்றப் போகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா என்ற பெயரை மட்டும்தான் மாற்ற முடிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரண்டவர் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பே என்பதைப் போல இந்தியா என்ற சொல்லே பாஜகவை மிரட்டுகிறது என குறிப்பிட்டுள்ள அவர், தேர்தலில் இந்தியா என்ற சொல்லே பாஜகவை விரட்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோமென்றால் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் G20 உச்சி மாநாட்டிற்கான அழைப்பிதழில் இந்திய குடியரசுத் தலைவர் என்பதற்கு பதிலாக பாரத குடியரசுத் தலைவர் என அச்சிடப்பட்டிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்தும் கூட்டணிக்கு இந்தியா என பெயர் சூட்டியதிலிருந்து பாஜகவிற்கு இந்தியா என்ற சொல்லே கசந்து வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.